முடிவுக்கு வருகிறதா இலங்கை அரசியல் குழப்பம். புதிய பிரதமராக இன்று மாலை ரணில் பதவியேற்பார் என தகவல். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ்குமார் நியமனம். வரும் 15ஆம் தேதி பதவியேற்பார் என அறிவிப்பு. இலங்கைக்கு வழங்க 40,000 மெட்ரிக் டன் அரிசி கொள்முதல். அரசாணைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. நூல் விலை உயர்வை உடனடியாக குறைக்க தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பல்கலைக்கழகங்களை பள்ளிக்கூடங்களாக மாற்ற முயலக்கூடாது. கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதாக ராமதாசு குற்றச்சாட்டு. சிறையில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் விடுவிப்பு. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. அனைத்து கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை. டான்செட் தேர்வு நடைபெறுவதால் உயர்கல்வித்துறை அறிவிப்பு. வள்ளியூர் பகுதியில் சூறை காற்றுடன் பலத்த மழை. 20,000 மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதம். சென்னையில் 13 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை. பள்ளி மாணவர்கள் 4 பேர் கைது. திருவாரூரில் வீடு புகுந்து மூதாட்டியிடம் 6 சவரன் சங்கிலி பறிப்பு. 3 இளைஞர்களுக்கு போலீசார் வலை வீச்சு. கோயில் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளை. ஓமலூர் அருகே அதிர்ச்சி சம்பவம். அசானி புயலினால் ஆந்திர மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஜிப்மரில் ஹிந்தி திணிப்புக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம். நீட் முதுகலை தேர்வு ஒத்திவைக்கப்படுமா? மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் ஆலோசனை. ஆலப்புழா அருகே பிரபல துணிக்கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்து நாசம். குஜராத்தில் அரசின் திட்டங்கள் குறித்த நிகழ்ச்சி. பயனாளிகளிடம் கண்கலங்கிய பிரதமர் நரேந்திர மோடி. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது.